அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சின்ன சேனல். இந்த வீடியோவில் நம்ம கூட்டு வட்டி கணக்குகளை ஃபார்முலா பயன்படுத்தாமலே எப்படி செமஸ்பீட ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கூட்டு வட்டி பாடப்பகுதியில் நமக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. 5 வகையான ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறதா அதற்கு ஒன்று ஃபார்முலா, அடுத்தது பார்க்கும்போது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு வகையான ஃபார்முலா, காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா, ஒவ்வொரு ஆண்டும் வட்டி கணக்கிறோம்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. ஸோ அந்த வட்டியானது ஆண்டானது இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் இருந்தால் அதுக்கு ஒன்று ஃபார்முலா. இப்படி கூட்டு வட்டி பாடப்பகுதியில் கணக்குகளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலாவாக இருக்கும். நிறையா இத்தனை ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தாமல் சிம்பிளாக ஒரே ஒரு ட்ரிக்ஸை மட்டுமே பயன்படுத்தி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கூட்டுவடிக்க பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய கணக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம எதுவுமே பயன்படுத்த போகிறதில்ல, அதாவது ஃபார்முலாஸ் எல்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல் சிம்பிளாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம், கவனமாக பாருங்கள். சரி, பயிற்சி கணக்குகள் போகலாம். இங்கே இருக்குது பயிற்சி 4.3. பயிற்சி 4.3 முதல் கணக்கே நம்ம போவோம். ஸோ இங்கே கூட்டு வட்டி கணக்குகளை ரொம்ப ஈஸியாக செமஸ்பீட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஐடியாஸ் நம்ம மனசில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கூட்டு வட்டி கணக்குகள் நம்ம கிளாஸுக்கு நம்ம இந்த 8th ஸ்டாண்டர்டுக்கு 2 ஆண்டுகளுக்கு அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் கேட்டிருப்பாங்க. கணக்குகள் 2 ஆண்டுகளுக்குன்னு கேட்டால் நாம் மனசில் வைக்க வேண்டிய ஒரு எண் வரிசை 2 ஆண்டுகள்னாக்க 2-1, 3 ஆண்டுகள்னு கேட்டாக்க 3-3-1. இந்த வரிசையை நம்ம மனசில் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இதுதான், இந்த 2 வரிசைகள் தான் நமக்கு இந்த பகுதியில் நம்ம ஃபார்முலா இல்லாமலே ஆன்சர் கண்டுபிடிக்கிற முக்கிய கிளிக் பாயிண்ட்டு. ஸோ 2 ஆண்டுகள்னு சொன்னால் 2-1 வச்சுக்கணும், 3 ஆண்டுகள்னு சொல்லும்போது 3-3-1. 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் வாங்கிறது வந்து பார்த்தோம்னா அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. சார், இந்த வரிசையும் ஃபார்முலா பயன்படுத்தாமலே ஆன்சர் எப்படி கண்டுபிடிப்போன்றதை பார்க்கலாம். இங்கே முதல் கேள்வி, ரூபாய் 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது எவ்வளவு? லேசாக விட்டுருக்கேன். இந்த சிம்பிளான கணக்கு நம்ம ஃபார்முலா பயன்படுத்தாமல் ஆன்சரை வித்தின் 5 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம இந்த கணக்கான ஆன்சர் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருங்க, ரூபாய் 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியோ என்ன? இங்கே இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 ஆண்டுகளுக்கு வட்டின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம 2 ஆண்டுகளுக்கு வட்டின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டாக நம்ம செய்ய வேண்டியது 2 அம்புக்குறியை போடுங்க. முதல் அம்புக்குறி, 2வது அம்புக்குறி போடுங்க. அடுத்தது 2 ஆண்டுகளுக்குன்னு சொன்னபோது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு எண் வரிசையை ஞாபகத்தில் வச்சிங்கன்னா இங்கே நம்ம சொன்ன எண் வரிசை 2 ஆண்டுகள்னு சொல்லும்போது 2,1 இல்லையா. அந்த 2 இந்த இடத்துல 2 பெருக்கல்னு எழுதுங்க, அடுத்தது 1 பெருக்கல்னு எழுதுங்க. இந்த கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள வட்டி விதம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12% இல்லைங்களா. அந்த 12% எப்படி நம்ம எழுதுறோம்னாக்க 12/100 எழுதுங்க. அடுத்து இங்கேயும் 12/100 எழுதுங்க. கணக்கில் என்ன சதவீதம் கொடுக்குறாங்களோ அதை எப்படி எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம முக்கியமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே அசல் வந்து 5000னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 5000 தொடக்கத்தில் எழுதுங்க, 5000 அவ்வளோதான். இந்த மாதிரி சீக்வன்ஸ் எழுதுக்கிறோம், இந்த மாதிரி அமைப்பில் எழுதுக்கப்புறம் நம்ம கணக்கு செய்ய தொடங்கலாம். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய 100 சார், இந்த 12/100 ஒரு பின்னமாக நம்ம எடுக்கிறோம். எடுக்கும்போது இந்த 100ஐயும் இந்த 5000 நம்ம சுருக்கலாம். 0க்கு 0 கேன்சல் பண்ணலாம், 0க்கு 0 கேன்சல் பண்ணலாம். இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த 50 இந்த 12 2 நம்ம பெருக்கலாம். 50 × 12 12×5 = 60, இங்கே ஒரு 0 600 நமக்கு எழுதிடுவோம் சரியா. 600 நம்ம எழுந்ததுக்கு பிறகு இந்த 2 எழுதிக்கிறோம்லாமா, 2 ஆண்டுகளுக்குன்னு சொல்லும்போது நம்ம 2-1 நம்ம எண் வரிசை எழுத முடியும். அந்த எண் வரிசையில் இங்கே இருக்கக்கூடிய 2 இந்த 600 முதல்ல பெருக்கி இங்கே எழுதிங்க. இங்கே எழுதிங்க 1200, 2600, 1500 சரி வச்சிட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன கணக்கீடு செய்தோமோ அதே மாதிரி இந்த 600 இந்த 100 திரும்பவும் செய்யுங்க. இந்த 100 2 0 கேன்சல் பண்ணிடலாம். திரும்பவும் கிடைக்கக்கூடிய இந்த 6 இந்த 12 இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். 6×12 = 72. இப்போ திரும்பவும் 1×72 = 72. இப்போ 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டின்னு சொன்னதுனால நமக்கு இந்த இடத்துல கிடைச்ச இந்த 2 நம்பரையும் கூட்டுங்க. கூட்டினா 1272 இவ்வளோதாங்க விடை. ரூபாய் 5000க்கு 12%
வட்டி விதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகையானது 1272. சரியா? சரி, இந்த கணக்கில் வட்டி விதமானது முழு எண்ணாக இருக்கு. முழு எண்ணாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கணக்கிட ஈஸியாக போட்டோம். ஒருவேளை கணக்கில் வட்டி விதமானது இந்த மாதிரி தசம எண்ணாக வந்துட்டால் நம்ம என்ன செய்யறது பார்த்து இல்லாமல் அந்த கணக்கையும் இப்போ. ஸோ தசம எண்ணாக வந்தால் இதே தான், இந்த கூட்டு வட்டி பாடப்போது இருக்கக்கூடிய விதவிதமான கணக்குகள் எல்லாத்துக்குமே இதே முறையை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். என்ன கணக்கீடு மட்டும் நம்ம கொஞ்சம் மாற்றி செய்ய வேண்டியதாக இருக்கும். சரி, பார்த்துடலாம். இப்போ இந்த கணக்கில் 3200 கணக்கு எண், இந்த மூன்றாவது கணக்கு இப்போ, ரூபாய் 3200 2.5 ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. இங்கே இந்த கணக்கு வித்தியாசமான கணக்கு நம்ம ஏன் சொன்னோம் அப்படின்னா, இங்கே வட்டி விதமானது தசம எண் வந்திருக்கு, அதனால தான் இல்லையா. சரி, இந்த கணக்கும் நம்ம இங்கே என்ன சொல்கிறாங்க, இரண்டு ஆண்டுகளுக்கு வட்டி முதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ நம்ம இரண்டு அம்புக்குறி போட வேண்டியதான், முதல் அம்புக்குறி தென் இரண்டாவது அம்புக்குறி போடுகிறோம். இரண்டு ஆண்டுகளுக்கு சொல்லும் போது அந்த இரண்டு ஆண்டுகளுக்கு என்ன எண் வரிசையை எடுத்து எழுதுகிறோம், 2 பெருக்கல் அடுத்தது 1 பெருக்கல் எழுதுகிறோம். சரியா? இங்கே கிடைக்கக்கூடிய இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அசல் எவ்வளவு, 3200, அதையும் நம்ம எழுதுகிறோம். இப்போ நம்ம வட்டி விதம் எழுதணும் இல்லையா, அந்த வட்டி விதம் தசம எண்ணாக இருக்குது. தசம எண்ணை நம்ம என்ன செய்யணும், கணக்கில் தசம எண்ணை அப்படியே நம்ம இங்கே பிரதிட்டுறோம், இங்கே போட்டு நம்ம கணக்கு செய்கிறோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, தசம எண்ணை பின்ன எண்ணை மாற்றிக்கணும். 2.5 எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க 5/2 எழுதலாம். இங்கே சதவீதம் இருக்குது, அப்படி சதவீதம் வந்தாக்க 5/2 × 1/100 நம்ம மாற்றிடலாம் இல்லையா. இந்த 5/2 × 1/100 5/200 இப்படி எழுதிக்கலாம் நம்ம. அப்போது 2.5% என்பதை நம்ம 5/200 சொல்லி நம்ம இந்த கணக்கு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம எழுதிடலாம் 5/200, இங்கேயும் 5/200 நம்ம எழுதிடலாம். இப்போ நம்ம கணக்கீடு செய்யலாம். இப்போ இங்கே இடத்துல 1 0 1 0 1 0 1 0 கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணதுக்கு பிறகு இங்கே இருக்குது இந்த பின் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இரண்டையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த 32 நம்ம சுருக்கலாம். 1, 2, 16, 32 இப்போ இந்த 16 மஞ்சள் இருக்குன்னா 16 × 80 சரிங்களா. ஸோ இந்த 80 இங்கே போட்டதுக்கு உடனே இரண்டு ஆண்டுகளுக்கு வட்டின்னு சொல்லும்போது இந்த எண் வரிசையெல்லாம் நம்ம பிரிக்கும் போது எழுதிடணுங்க நம்ம. 2 என்பது 160. ஸோ நமக்கு நமக்கு ஆன்சருக்கான பெருக்கலுங்க போட்டுருவோம். அடுத்தது இந்த 80 இந்த 200 நம்ம சுருக்கணும். ஸோ இதில் 1 0 கேன்சல் பண்ணுவோம், 20 கேன்சல் பண்ணுவோம். அடுத்தது இங்கே 20 இருக்குது, இங்கே 8 இருக்குது. நம்ம என்ன செய்யலாம், 5/20 2/8 இந்த 5 கேன்சல் பண்ணிடுவோம். அடுத்து இங்கே 2 இருக்குது, 2 × 1 2 2 இரண்டு ஆண்டுகளுக்கும் சொல்லும்போது இந்த 160 2 கூட்டினா 162. ஸோ ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் அரையாண்டுகளுக்கு ஒரு முறை வட்டி எப்படி கணக்கிடலாம், காலாண்டுகள் கணக்குகளுக்கு ஒரு முறை கணக்கு வட்டி கணக்கிட்டால் கூட்டு வட்டி கணக்கிட்டாக்கா அதுக்கு இப்படி ஆன்சரை நம்ம இதே முறையில் ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுவரையும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை சூப்பராக பண்ணிட்டே இருங்க. பாய்.